பெரிய குருஜி ஐயாவுக்கு ரொம்ப கோடான கோடி நன்றிகள், கோடி நமஸ்காரங்கள் மேடம். ஏன்னு கேட்டா எனக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்த அவருக்கு ரொம்ப நன்றி. அவருடைய பெயரை உச்சரிக்கிறதுக்கு கூட எங்களுக்கு எல்லாம் வந்து அந்த அளவுக்கு தகுதி இருக்கான்னு தெரியல. இருந்தாலும் பெரிய குருஜி ஐயா அவங்களுக்கு இன்னைக்கு இந்த இடத்துல வந்து உட்கார வச்சா அவருக்கு மிகவும் நன்றி, நமஸ்காரங்கள். உங்களுக்கும் கோடான கோடி நன்றி, நமஸ்காரங்கள் மேடம். மேடம், இப்ப நான் இந்த இதுக்குள்ளார ஜாதகத்தை கத்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்ப வந்தது அப்படின்னா, மேரேஜ் பண்ணி கொடுக்குறாங்க, அப்ப என்னுடைய ஜாதகம் வந்து துலா ராசி விசாக நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு தப்பான ஜாதகத்துலதான் வந்து பார்த்து பண்ணி பொருத்தம் பார்த்து மேரேஜ் எல்லாம் ஆயிடுச்சு. பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, பிரிஞ்சு வந்தாச்சு. ஒரு 4 வருஷத்துல மறுபடியும் போறேன், 7 இயர்ஸ் கழிச்சுட்டு மறுபடியும் ப்ராப்ளம், ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு வந்தாச்சு. அப்ப ஏன் இப்படி, ஏன் இப்படின்னு ஒரு கொஸ்டின். அப்பதான் மேடம் இந்த ஜாதகத்தை நான் பார்க்கணும், ஏன் நமக்கு இப்படி நடந்துட்டே இருக்கு, ஒவ்வொரு அடியும் சறுக்கலாவே இருக்கு, வேலை சரியா அமையல, லைஃப் சரியா அமையல, குழந்தைய வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பெரியவன் ஒரு 3 வயசு ஆகுறப்பவே அவங்க என்கிட்ட கொடுக்காம பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்ப பெரிய பையனை 3 வருஷத்துல போய் நான் மறுபடியும் அவனை பாக்குறப்போ, 8th 9th படிக்கிறப்பதான் நான் பாக்குறேன், 13 14 வருஷத்துக்கு அப்புறம். அப்ப இப்படி எல்லாம் இருக்கிறப்பதான் நான் இதுக்குள்ளார கத்துக்கணும்னு நான் தேடல வந்த. அப்ப பாரம்பரியம் இதுல ஏதாவது போய் பாக்கலான்றப்ப எனக்கு அங்கேயும் ஒரு நல்ல குருமார் அமையல, வேண்டாம் இது நமக்கு கிடைக்காது போல இருக்கு, இதுவும் இல்லைன்ட்டு வந்துட்டேன். ஆனா அதுக்கப்புறம் நான் யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருந்துட்டு அப்புறம் ஏஎல்பிய கண்டுபிடிச்சு இப்ப நான் இதுக்குள்ளார வந்து நான் கத்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனா இந்த 15 நாள் கிளாஸ் தாங்க மேடம் சொன்னாங்க, இன்னைக்கு ஒரு 1 மந்த்துக்கு மேல தாண்டி போகுது. நான் அப்போ நினைச்சேன் ஜி வந்து குருஜி எப்படி நமக்கு ஒரு 40 நாள் அவர் முன்னாடியே சொன்னாரு, ஒரு மண்டலம் வந்து ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போனா கண்டிப்பா இருக்கணும். இவர் வந்து சொன்ன வார்த்தைக்கு மேலே மேடம் எங்களுக்கு ரொம்பவே நீங்க கொடுத்துட்டு இருக்கிறீங்க. நான் ஒரு டிகிரி முடிச்சு பண்ணி வராத விஷயங்களை இந்த அனுபவ ரீதியாவும் இந்த கிளாஸ்ல நான் வந்து ரொம்ப கத்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி மேடம் இந்த இதுல வந்து நான் அப்ப நான் ஃப்ரெண்டுக்காக நான் சொல்றப்ப வந்து ஆதிபத்தியம் மட்டும்தான் கிளாஸ் போயிட்டு இருந்தது, அதுல வச்சு என் ஃப்ரெண்டுக்கு சொன்னேன் நானு. அப்ப வந்து அவங்களுடைய லக்னம் வந்து ஏஎல்பி வந்து மீன லக்னமா போயிட்டு இருந்தது, அவங்க வந்து லவ் மேரேஜிங் மேடம். ஆனா அவங்க அப்பா அம்மா இது வரைக்கும் 40 வருஷம் ஆயிடுச்சு, 40 இயர்ஸ், ஆனா இப்பவும் அவங்க பாத்துக்கிறதுல பேசுறதுல வர்றதில்ல. அப்ப நான் பாத்துட்டே நான் சொன்னேன், ஆனா 4க்கும் 7க்கும் வந்து லக்னாதிபதியா மிதுன லக்னமும் அவங்களுக்கு கன்னி லக்னமும் வருது, அம்மானால தானே உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கணும், அப்ப அம்மா தானே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கணும், ஜாதகத்துல இப்படி ஒரு இது இருக்க நிகழ்வு இருக்க நீங்க என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்றப்போ என்னுடைய கையை பிடிச்சிட்டு சொன்னாங்க மேடம், கண்ணுல தண்ணி விட்டுட்டு, மஞ்சு நீ வந்து என்னன்னா யாருக்குமே தெரியாத விஷயம், எங்க வீட்டுக்காரர் கூட சொல்லல, என்னன்னா என்னுடைய தங்கச்சிக்கு மேரேஜ் ஆகி அவளுக்கு கன்சீவ் ஆகி குழந்தையும் பிறந்து பிறக்கக்கூடிய 2 நாளைக்கு முன்னாடி குழந்தை பிறந்துருச்சுன்னா எல்லாரும் வந்து உன்னை இனியும் அசிங்கப்படுத்துவாங்கம்மா, நீதான் பெரிய பொண்ணு, உங்க அப்பா ஒத்துக்க மாட்டேன்றாரு, நீ பேசாம நீ உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி போயிருன்னா அம்மா தான் முன்னாடி நின்று அனுப்பியிருக்காங்க. அப்போ அந்த அம்மா முன்னாடி நின்றுதான் உங்களுக்கு கல்யாணம்ன்றப்ப அவங்க கூட்டிட்டு போய் தனியா ஒரு புடவை எடுத்து கொடுத்து அம்மா சீதனமே என்ன கொடுக்கணுமோ கொடுத்து அவங்க அம்மா அவங்க கிட்ட கொடுத்து அனுப்பிச்சு வச்சிருக்கிறாங்க. அப்ப இத சொன்ன உடனே கண்ணுல தண்ணியோட வந்து இது பண்ணப்போ அந்த நேரத்துல எனக்கு நம்ம குருஜி தான் ஞாபகத்துக்கு வந்தாரு, இவ்வளவு ஒரு என்ன சொல்றது, ஒரு 100%க்கு மேலே மேடம் இதுல வந்து நம்ம நல்லா படிச்சு புரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா சொல்ல முடியும். அதுதாங்க மேடம். ஆனா இப்ப வரைக்கும் வந்து நீங்க கொடுத்த இதெல்லாம் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம், இருந்தாலும் இனியும் அந்த கோர்வியா ஒரு இதா சொல்றதுதான் எங்களுக்கு தயக்கமா இருக்குங்க மேடம். அப்ப அந்த வேர்டிங் நீங்க சொல்ற மாதிரி அந்த ஆதிபத்தியம் அந்த 3க்கும் 4க்கும் ஆதிபத்தியம் பெற்ற அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தைகள் எங்களுக்கு இனி புரிஞ்சுக்க முடியல, பிராக்டிஸ் பண்றோம், கண்டிப்பா நாங்க இது பண்ணிருவோம்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப எல்லாம் வந்துங்க மேடம் என்னன்னா நாங்க ஒரு நல்லா வளர்ந்தோங்க மேடம், அப்ப ஃபேமிலி சைட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப இதா வளர்ந்தோம், ராயல்ட்டி அந்த திடீர்னு சரிவுகள். அப்ப ஏன் இப்படி ஆச்சுன்றதெல்லாம் நான் பாக்குறேன். நான் இப்ப ஆப் வந்து பேசிக்லதான் இருக்கேன், ஆனா இனி ஆப் வாங்கணுங்க மேடம். அப்ப அதை வந்து வச்சு பார்த்துட்டு நான் படிச்சுட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு நான் வரணும் அப்படின்றத நினைக்கிறேன். எனக்கு அதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை நீங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்களை கைகூப்பி கேட்டுக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு நவீன குருகுலத்துல படிச்ச ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குங்க மேடம். அதே மாதிரி வந்து அந்த காலத்துல வந்து எப்படி இருந்தாங்கன்னு தெரியல, இந்த ஏஎல்பியில வந்து நான் ஒரு சின்ன பங்கா உள்ள வந்திருக்கேன்னு நினைக்கிறப்போ இது இனியும் ஃபியூச்சர்ல எப்படி பிரம்மாண்டமா போகும்னு தான் நான் நினைக்கிறேன் மேடம். அதுல வந்து ஒரு சிறு பார்ட்ட நான் உள்ள இருக்கிறது ரொம்ப நன்றி. அது இல்லாம என்னுடைய மென்டர் கிரிசாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லியிருக்கிறேன். ஏன்னா நீங்க இங்க எப்படி கிளாஸ் எடுக்கிறீங்களோ அப்படித்தான் எனக்கு ஆன்லைன்ல ஒரு டவுட் கேட்டாலும் நான் சொல்லக்கூடாது, நீங்க சொல்லுங்க அப்படின்னு
சொல்ல வச்சு இது பண்றப்ப மேடம் எல்லாருமே ஒரே மாதிரியே போகுதுங்க மேடம். அது எப்படி சாருக்கு உங்களெல்லாம் ட்ரைனிங் பண்ணிட்டாங்களா, நீங்க அவருக்கு கரெக்டா கிடைச்சிருக்கீங்களா எல்லாரும் அப்படின்றது எனக்கு சொல்ல தெரியல. இருந்தாலும் மறுபடியும் என்னுடைய குருமார்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லிட்டு என்னுடைய பெரிய குருஜி ஐயா அவங்களுக்கும் நான் நன்றி சொல்லி விடைபெறுறேன் மேடம். ரொம்ப நன்றி, நன்றி.